रमादयितरङ्गभूरमन कृष्ण विष्णु हरे त्रिविक्रम जनार्दन त्रियुगनाथ नारायण इतीव शुभदानि यः पठति नामधेयानि ते न तस्य यमवश्यता नरकपात भीतिः कुतः। श्री अभीतिस्तवम् एवावद् श्लोकम्। स्थिते मनसि विग्रहे गुणिनी धातु साम्ये सतीनु முதல் பாதத்தை உடைய ஆறாவது ஸ்லோகத்தை நாம் அனுபவித்தோம். அதில் ஒருமுறை செய்த பிரபத்தியின் பலனாக எம்பெருமானே அந்த பிரபன்னனுடைய அந்திம தசையில் வரக்கூடிய பயத்தை தவிர்த்து அந்திம ஸ்மிருதியையும் தானே ஏற்படுத்தி தன்னுடைய பரமபதத்திற்கு அழைத்து செல்வான்னு செல்கிறான் ரீதியில் சுவாமி சாதிச்சார். இப்போ இந்த ஏழாவது பத்தியத்தில் எம்பெருமானுடைய திருநாமங்களுக்கு எவ்வளவு அவைகளுக்கு எவ்வளவு சக்தி மகாத்மியம் நாம சங்கீர்த்தனம் நம்ம சொல்கிறோம். அந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு எவ்வளவு மகிமைன்னு கேட்டால் அவைகளை நாம் வந்து சாட்சாத்தாக உபாயமாக ஏற்றுக்கலை. சம்பிரதாயத்தில் எம்பெருமானுடைய திருநாமங்கள் நாம் சங்கீர்த்தனம் பண்ணிச்சு அவைகள் வந்து படிப்படியாக நம்ம உபாயத்தில் மூட்டி மோட்சத்தை அடைவிக்கணும்னு தான் நம்மளுடைய சம்பிரதாயம். வெறும் நாம சங்கீர்த்தனம் பண்ணால் அது மோட்சத்துக்கு சாட்சாத்தாக ஹேத்துவாகாதுன்றது பெரியவர்களுடைய ஆச்சாரியர்களுடைய ஒரு நிர்வாகம். இருந்தாலும் முன்ன சொன்ன மாதிரி அவைகள் என்ன பண்ணும்னு கேட்டால் நமக்கு வரக்கூடிய பாப பலன்களை தடுத்துவிடும். நடக்க வாசம் உண்டுன்னு சொன்னால் அதை தடுத்துடும். எங்கே தடுக்கும்னு கேட்டால் முதல்லையே யமன் தனது தூதர்களை அனுப்பிச்சே அவன் விஷ்ணு பக்தனாக இருந்தால் நீங்கள் அவனிடத்தில் போக வேண்டாம், நமக்கு அருகதை கிடையாது அப்படின்னு சொல்கிறானாம். யம கீதம்னே இருக்குது, அதில் வைஷ்ணவர்களை விட்டு தூர விலகுங்கள்னு தன்னுடைய தூதர்களுக்கு அவன் கட்டளையிடுறானாம். எவர்கள் எம்பெருமானை கமல நயன வாசுதேவா விஷ்ணு அப்படின்லாம் நாம சங்கீர்த்தனம் பண்ணி பிரீத்தி பண்ணுறாலோ அவர்களை வெறுமனே சொன்னால் கூட அவாகிட்ட நீங்கள் போக வேண்டாம்னு யமன் சொல்கிறதா பிரமாணங்கள்லாம் எடுத்து காட்டுற வியாக்கியானத்தில். அவ்வளோ அற்புதமான ஒரு ஸ்லோகமாக இது. பெரியவர்கள் சொல்லிச்சு இந்த ஸ்லோகத்தை தினம் கூட அனுசந்தானம் பண்ணலாம்னு சாதிச்சிருக்கார். இதில் அந்த பெயர்களில் ரொம்ப சுவாரஸ்யம் உண்டு. ரமாதயித்தன் முதல்ல ஆரம்பிக்கிறார். திருமகள் என்று இவரை முன்னிட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி ரமா பிராட்டி அஜ்ஞாத நிகிரகான்னு அவருக்கு பெயர் உண்டு. நான் கஷ்டித் நாபராத்தியத்தைன்னு கேட்குற யார் தான் தப்பு பண்ணலன்னு பாப்பானாம் வா சுபானாம் வான்னு அந்த ரீதியில் அப்படிப்பட்ட ரமைக்கு பிரியனாக இருப்பவனே திருமகள் கேள்வனே முதல்ல. அடுத்து ரங்கபூ ரமண திருவரங்கத்தை அந்த திருவரங்கத்திற்கு திருவரங்கம் என்னும் க்ஷேத்திரத்திற்கு அழகு சேர்ப்பவனேன்னு தாத்பரியம். கிருஷ்ணா அப்படின்னு சாதிக்கிறார். விஷ்ணுன்னு சம்போதன பதம். விஷ்ணுகுன்ற சப்தத்துக்கு விஷ்ணுன்றது சம்போதனம் சம்புத்தி. ஹரே ஹரிஹிக்கு ஹரேனு. திருவிக்ரமா ஜனார்தனா திரியுக. திரியுகன்னு சொன்னால் ஷாட்குண்யம் மூன்று இரட்டைகளை உடையவன். என்ன இரட்டைன்னு கேட்டால் அந்த குணங்கள் ஆறு குணங்களை உடைய பரிபூர்ண அந்த பகவான் என்று அழைக்கப்படுபவனே. நாதன்னு போட்டுண்டார். ரங்கநாதன்னு கூட கூட வேண்டாமா, நாத அப்படின்னு. எப்படி ரங்கநாத முனியை நம்ம நாத முனினே சொல்லிகிட்டு இருக்கோமோ அம்ம நாதன்னு கூப்பிட்டு ரங்கநாதன் கணக்கா. அப்புறம் நாராயணான்னு அவனுடைய விசேஷ திருநாமம். இப்படி சுபதானி சுபதானி யக பட்டதி நாமதேயன் பட்டத்தின்னு போட்டுட்டு பட்டத்தின வெறும சொல்கிறது. சுபத்தை கொடுக்கக்கூடிய உம்முடைய திருப்பெயர்களை எவனொருவன் கூறுவானோ ந தஸ்ய யமவசியதா அவனுக்கு யமனிடத்தில் யமனுக்கு வசியமாகும் ஒரு தன்மையே அவனுக்கு கிடையாது அப்படி சொல்லிட்டா எங்கிருந்து நரக்கத்துக்கு போய் அவன் அந்த பயத்தை அனுபவிப்பான். இங்கேயே முதல்லையும் அவன் ஸ்டாப் பண்ணிடுற. விஷ்ணு பக்தனாக இருந்தால் அவன் இந்த பக்கமே வர வேண்டாம்,
அப்படின்னு யமதூதர்கள் அங்கேயே தருத்துறாளாம். அப்படி சாதிக்கிறார். ரொம்ப அன்பயத்துக்கு ரொம்ப சுலபமான ஸ்லோகம். எல்லாம் அப்படி லைனாக வர வேண்டியதுதான். ரமாதயித ரங்கபூரமன கிருஷ்ண விஷ்ணு ஹரே திருவிக்ரம ஜனார்தன திரியுக நாத நாராயணா. அது இருக்கும் வெறும் பெயர்கள் தான். சம்போதனம் விழிச்சொல். ஆனால் என்ன விசேஷம்னா, ரமாதயித்தன்னு சொல்கிறதுனால நாம் அந்த பரத்தை பரமாக இருக்கக்கூடியவன் பரநிலையை நம்ம அனுசந்தானம் பண்ணலாம். ரங்கபூரமணன் சொல்லிச்சு அது மொத்த திருப்பாகடல்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த லீலாவிபூதிக்கு மொத்தமே அரங்கம் தான். இந்த அரங்கம் அதுவே பூ. இதில் ரமித்து இருப்பவனே விரும்பி வசிப்பவனேன்னு வச்சுக்கலாம். இது வியூகமாச்சு. கிருஷ்ணன்னு சொல்கிறதுனால விபவமாக வச்சுக்கலாம். கிருஷ்ணாவதாரம். விஷ்ணுன்றது அந்தர்யாமியாக வச்சுட்டு மறுபடியும் திரிவிக்ரமன்ற பெயருக்கு விபவத்தை வச்சுட்டுருக்கார். ஏன்னா கிருஷ்ணன் சரமஸ்லோகத்தை சொல்லி அந்த சரணாகதி தத்துவத்தை நல்லா வெளிப்படுத்தினான். திருவிக்ரமன் சொன்னதுனால நம்ம அறிந்தோ அறியாமலோ நம்மளுடைய முற்பிறவியில் எம்பெருமானோட திருவடி ஸ்பர்ஷமானது அவ்வளோ கிருபை. நாம் போய் நாடாமல் அவனே நம்மளிடத்தில் வந்து அவன் திருவடியை பதித்தான் நம்முடைய சிரசில். ஜனார்தனா, ஜனங்களுடைய அர்த்தனம்னா அவருடைய துக்கத்தை போக்கடிப்பவன். திரியுக நாத நாராயணான்னு அதை அர்ச்சைக்கும் வச்சுக்கலாம். ஹரே நாராயணன்ற ரூபங்களை நாம் கோவிலில் சேவிக்கக்கூடிய மூர்த்தியாக வச்சுக்கலாம். இப்படி ஐந்து நிலைகளில் இருக்கக்கூடிய மூர்த்தியை கூப்பிடுற மாதிரி அமைஞ்சிருக்கு. என்று இதி இவ, இதி இவனா இவை போன்ற இப்படிப்பட்டவனுடைய திருநாமங்களை இவைகள் என்ன பண்ணும் கேட்டால், சுபதானி ஞானி நாமானி கௌணானி விக்யாத்தானி ரிஷிபிகின்ற ரீதியில் சொல்லிச்சு. மகர்ஷிகள்லாம் கொண்டாடின திருநாமங்கள் இருக்குது. இந்த திருநாமங்கள்லாம் பிரமாணம் காட்டுறா யார் யார் சுற்றில பயன்படுத்தியிருக்கான்னு சொல்லிட்டு. அப்படி இந்த சுபத்தை கொடுக்கக்கூடிய தரவல்ல இந்த திருநாமங்கள் ரிஷிபி பரிகீதானின்னு சொல்கிற ரீதியில், தே நாமதேயானி தேன தவ, உன்னுடைய நாமதேயம்னா பெயர், நாம நாமதேயம் நாமதேய நாமதேயானி, உன் திருநாமங்களை தித்தியா பக்தி பகுவச்சனம் திருநாமங்களை. யஹ யஹனா மறுபடியும் எவன் ஒருவன், எந்த விசேஷமும் சொல்லலை. எவன் படதி, படத்தினா படிக்கின்றான். தஸ்ய அவனுக்கு, யஹ தஸ்ய எது தது அவனுக்கு, யமவசியதா யமனுக்கு வசப்படும் தன்மை இருக்கே, ந இல்லவே இல்லை. ந தஸ்ய யமவசியதான்னு ஸ்லோகத்தில் இருக்கு. தஸ்ய யமவசியதா நன நாஸ்தி. நரக்க பார்த்த பீதிஹி குதஹ, கைமுத்துக்க நியாயம்னா யமனுக்கே வசியம் இல்லைன்னு சொல்லிச்சு நரக பயம் இருக்குன்னு சொல்லணுமாண்ணா. அப்படின்ற ரீதியில் நரகத்தில் விழக்கூடிய அச்சமானது பயமானது ஏது எங்கிருந்து அப்படின்னு அழகா இந்த ஸ்லோகத்தில் கேட்கிறார். இந்த ஏழாவது ஸ்லோகத்தில் ஒரு அண்மையத்தை பார்த்தோம்னா, ரமாதீத ரங்கபூ ரமணா கிருஷ்ணா விஷ்ணு ஹரே திரிவிக்ரம ஜனார்தனா திரியுக நாத நாராயணா இதீவ சுபதானி தே நாமதேயானி யஹ படதி தஸ்ய யமவசியதா ந நாஸ்தி நரகபாத பீதிஹி குதஹ. ரமாதயித திருமகள் கேள்வனே, ரங்கபூ ரமண திருவரங்கத்தை விரும்பி இருப்பிடமாக ஏற்றுக்கொண்டவனே, கிருஷ்ணா விஷ்ணு ஹரே பாபங்களை ஹரிஹரதி பாப்பானின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் இருக்குது. பாப்பங்களை போக்குறதுனாலே அவனுக்கு ஹரின்னு பெயர். திருவிக்ரமான்னு சொன்னால் அந்த மூவடிகள் மூவடி மண் வேண்டி அனைத்து தன்னுடைய சொத்தையெல்லாம் அளந்தவன். ஜனார்தனன் சொன்னால் பிறவியை ஒழிக்கக்கூடியவன். திரியுகான்னு சொன்னால் அந்த பக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆறு குணங்கள் ஷாட்குண்ய பரிபூர்ணன். நாதன்னு சொன்னால் தலைவன். நாராயணன்னா அந்த விசேஷ திருநாமம். இது இவ இவை போன்ற சுபதானி, சுபதானின்னு சொன்னால் சுபம் ததாதி சுபத்தை கொடுக்கக்கூடிய, அதான் சுபதம் சுபதானி நாமதேயானிக்கு இது ஒரு விசேஷனம். தே நாமதேயானி உன்னுடைய திருநாமங்களை தித்யாபக்தி பகுவச்சனம் யஹா படத்தி எவன் படிக்கின்றானோ தஸ்ய யமவசியதா அவனுக்கு யமனுக்கு வசப்படும் தன்மையானது ந நான்சுன நாஸ்தின் அர்த்தம் இல்லை. நரக்க பார்த்த பீதிஹி குதா நரக்கத்தில் இருக்கக்கூடிய பயமானது எங்கிருந்து அவனுக்கு கிடையவே கிடையாதுன்னு ரொம்ப ஒரு விசேஷமான ஸ்லோகம் இது. நிறைய பிரமாணங்கள் காட்டுறா. ஒரு ஒரு பெயருக்கும் என்னென்ன விசேஷம்லாம் அழகாக காட்டுறா.
அப்படிப்பட்ட ஸ்லோகம் இது. இன்றைய தினம் ரொம்ப விசேஷமான நாள், விஜயதசமி. சுவாமி நிகமாந்த மகாதேசிகனுடைய திருநட்சத்திரம், புரட்டாசி திருவோணம், திருமலையப்பனுடைய திருநட்சத்திரம் கூட. இப்படிப்பட்ட விசேஷமான திருநாளில் இந்த பத்தியத்தை வாசித்து அர்த்தம் சொல்லக்கூடிய பாக்கியம் அடி எனக்கு ஏற்பட்டிருக்கு. இதை கேட்கக்கூடிய எல்லாருக்கும் அனைத்து விதமான சுகங்கள், கைங்கரிய புத்தி எல்லாம் ஏற்படணும் அப்படின்னு பிரார்த்திச்சென்று ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய நமஹன்னு சொல்லி இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன்.